வணக்கம்னா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தர்பார் திரைப்படம் பொங்கலுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிச்சு நம்ம வந்து சொல்லலாம். இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லே ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபிலிம் சூப்பராக வந்து ஒரு வசூல் கொடுத்துருக்கு நம்ம தமிழ் சினிமாக்கு. இந்த திரைப்படமானது தமிழ்நாட்டில் நஷ்டம் சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கேயும் இங்கேயும் மாட்டோம் எந்த அரசியல் கட்சி அவங்கள வந்து இதை மாதிரி அலைய வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தாங்க இருக்கு. இந்த நிலையில் இந்த திரைப்படம் எப்படி நஷ்டம் வரும் உண்மையாக வந்து சொல்லுங்கடா, ஏன்டா பொய் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சில சினிமாவை சேர்ந்தவங்களும் சரி, நம்ம ரஜினி சாரோட ஃபேன்ஸும் சரி, அங்கங்கே வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதே சமயத்தில் இன்னும் சில தியேட்டர் அவங்களுடைய தியேட்டரில் இந்த திரைப்படம் எத்தனை கோடி வசூல் பண்ணிச்சு, லாபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சில நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா காசி தியேட்டர் சென்னையில் உள்ள பிரபலமான தியேட்டர், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் காசி தியேட்டர் ஓனர்கிட்ட இந்த திரைப்படம் எப்படி வந்து போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதற்கு காசி தியேட்டர் ஓனர் டன் சூப் அப்ளி அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி 4 காட்சிகள் வந்து போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எஸ் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து காசி தியேட்டரில் டெய்லி வந்து 4 ஷோஸ் வந்து ஓடிட்டுருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மால் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு, சூப்பர் சார் தர்பார் திரைப்படம் உங்களோட தியேட்டரில் வந்து லாபம் தானா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு. அதற்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாகவே சரி, தர்பார் திரைப்படம் லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம காசி தியேட்டர் ஓனர் வந்து சொல்லியிருக்காரு. காசி தியேட்டர்லையும் சரி நம்ம தர்பார் திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அது நமக்கு இது மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. இதுபோல் மற்ற தியேட்டர்ஸும் சரி இதுபோல் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சோ இல்லை ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டோ தெரிவித்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வந்து நம்ம ஈரோட்டில் உள்ள தியேட்டர் வந்து க்ளீனாக வந்து சொன்னாங்களோ அந்த திரைப்படமானது எங்களுக்கு வந்து சூப்பர் லாபம் கொடுத்துச்சு, அதாவது இந்த ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னாங்களோ, அதுபோல் உமா ராஜேந்திரா சினிமாஸும் சரி நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க பேட்டை விட அதிகமாக வந்து தர்பார் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு, இதுபோல் மற்ற தியேட்டர்ஸும் சரி உண்மையான கலெக்ஷன் வந்து சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுக்கிறேன். லைகா ப்ரொடக்ஷனுமே சரி அவங்ககிட்டேருந்து ஒரு வசூல் ரிப்போர்ட் 150 கோடி 4 நாட்களில் சொன்னாங்களே, அதுபோல் வேறு ஏதாவது வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுபோல் சும்மா காசு வாங்கிட்டு வந்து பொய் சொல்கிற சில பேருக்கு வந்து அது வந்து ஒரு பதிலடி அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன இந்த வீடியோ குறித்து, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. அதுக்கான எல்லோருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வர வீடியோ சந்தோஷமாக பாருங்கள்.